வணக்கம். இது விஷாரத் பூர்வார்த்தில் இருக்கக்கூடிய 3வது பேப்பர், இலக்கியம் காட்டும் இன்பத்தம்பியர். இதில் இராமாயணத்தில் வரக்கூடிய ராமரின் தம்பிகள், அதாவது உடன் பிறந்த தம்பிகள் என்று ராமனுக்கு ஒருவரும் இல்லை. ராமன் கோசலையின் மகன், சுமித்திரையினுடைய மகன் லக்குவனையும், கைகேயின் மகன் பரதனையும் தனது தம்பியாகவே கொண்டவர். ஒரு தந்தையின் மகன்கள் வெவ்வேறு தாயின் மகன்கள், வெவ்வேறாக இருந்தாலும் கூட தனது தம்பியரின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் ராமர். இதையடுத்து வேடரிணை தலைவன் முகனையும், குரங்கின தலைவன் சுக்கிரீவனையும், அரக்கரின தலைவன் விபீஷணனையும் தம்பியாக கொண்டவர். இந்த இத்தனை தம்பிகளையும் பாடத்தில் காண்போம். அதை தவிர்த்து சிங்கமுகன் யார் என்றால், முருகன் வந்து வதம் செய்த சூரபொன்மணி தம்பி. இத்தனை தம்பியரை பற்றி இதில் காண்போம். முன்னுரை: யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாடுவது தமிழன் மரபு. உடன் பிறவாதோரையும் உடன் பிறந்தவராக கொண்டு வாழ்வது தமிழன் மரபு. ஆதலில் இலக்கியம் காட்டும் இன்பத்தம்பிய சிலர் பற்றி இந்த வரலாற்றில் விரிவாக காண்போம். பொருள்: கல்வியில் பெரியவர் என்று போற்றப்படும் கம்பர் தாம் இயற்றிய ராமகாதையில் வரும் தம்பியர் பலர். அவர்கள் ஒருவன் லக்குவன். இவன் ராமன்பால் பெரும் பற்று கொண்ட தம்பி. ராமன் கானகம் சென்றபோது தானும் நிழல் போல உடன் சென்றவன். ராமன் சிற்றன்னையால் காடு செல்ல நேர்ந்தது என்பது கேள்வியுற்று சீற்றம் கொண்டு கைகேயின் எண்ணம் நிறைவேற விடமாட்டேன் என்று வெகுண்டு கூறி நின்றவன். இவன் ராமனை மீட்டு காட்டுக்கு அழைத்து செல்ல வரும் பரதன் பண்பு உணராமல் அவனை கொன்று அழிப்பதாக கூறி நின்றவன். இவ்வாறு இவன் கொள்ளும் சீற்றமெல்லாம் ராமன் மீது இவன் வைத்த பேரன்பே காரணம். அயோமுகி என்ற அரக்கி லக்குவனை தூக்கி செல்ல அவனை காணாது வருந்திய ராமன், அறப்பால் உளதே அவன் முன்னவனாய் பிறப்பால் ஊரின் வந்து பிறக்க என்று கூறி தானும் இறக்க துணிகிறான். ஆனால் தம்பியால் மூக்கறுபட்ட அரக்கி அயோமுகி பொருள் கேட்டு அவன் இருப்பிடம் உணர்ந்து கண்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறான். இதேபோன்று இந்திரசித்து ஏவிய நாகபாசத்தால் இலக்குவன் ஒருவேளை இறந்தால் தானும் இறப்பேன் என்று கூறுகிறான். இவ்வாறு கூறுவது அவன் தனது தம்பி மேல் வைத்திருந்த அன்பை காட்டுகிறது. அடுத்து கம்பர் காட்டும் தம்பி பரதனின் அன்பு நலத்தை பார்ப்போம். ராமன் நாடாளாமல் காடாள நேரிட்ட போது தனது தாய் கோசலையிடம் பங்கமில் குணத்து எம்பி பரதனை துங்கமா முடிசூட்டுகின்றான் என்று கூறுகிறான். தந்தையை இழந்த ராமனை பிரிந்த பரதனும், அந்தமில் பெருங்குணத்து ராமனே, தன் தந்தையும் தாயும் தம்முனும் ஆதலால் அவனை கண்டு வணங்கினாலன்றி தன் துயர் தீராது என்று கூறுகிறான். தாய் வாங்கி கொடுத்த ஆட்சியை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி ராமனை மீட்க காடு போந்த பரதன் பம்பிற்கு அவனது பண்பிற்கு 1000 ராமர் ஒன்று சேர்ந்தாலும் அவன் ஒருவனுக்கு ஈடாக மாட்டார்கள் என்று குகன் கூறும் கூற்றுக்கு மாற்றுரைக்க கல் இல்லை. ராமனே பரதனை சேனுயர் தர்மத்தின் தேவு என்றும் செம்மையின் ஆணி என்றும் போற்றி உரைக்கிறான். குலத்தினால் தாழ்ந்து கொள்கையால் உயர்ந்து தொடர்ந்து ராமனால் தம்பியாக போற்றப்பட்டவன்
பார்த்து பேரன்பு கொண்டவன். அதனால்தான் ராமனை மீட்டு படையுடன் வந்த பரதனை அவன் மனநிலை உருளாராமல் ராமனை காட்டுக்கு அனுப்பியதோடு அவன் மீது போர் தொடுக்கவும் வருகிறான் என்ற கருதி அப்பரதன் படைகளை எலிகளாகவும் தன்னை பாம்பு எனவும் கூறுகிறான். ஆனால் மரவுரி தரித்து உடல் மாசடைந்து ஒளியிழந்து முகம் கொண்டு துன்பமே உருவாய் ராமனை சென்ற திசை நோக்கி தொழுது வருகின்ற பரதனை கண்டு தன் மனக்கருத்தினை மாற்றிக்கொள்கிறான். முகன் வில் கையிலிருந்து விழ விம்முகிறான். எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்று முடிவுக்கு வருகிறான். அடுத்து ராவணன் தம்பியாம் கும்பகர்ணனின் சிரமம். கும்பகர்ணன் தோல் வலிமை வாய்ந்தவன். அவன் இருதோல் அகலம் காண பல நாள் பிடிக்கும். செஞ்சோற்று கடன் கழிக்க விரும்பிய கும்பகர்ணன் தன் தமையன் செய்வது தவறு என்று அறிந்தும் தன்னை நெடியதனால் வளர்த்து போர்க்கோளம் செய்வித்து போருக்கு அனுப்பிய ராவணனுக்காகவே போரிட்டு வாழ்வேன், நீர்கோளம் போன்ற நிலையாத வாழ்வை விரும்பேன் என்று கூறி அவன் கூற்று செய் நன்றி மறவாத சீலத்திற்கு ஒரு உரைகள். இன்னும் குரங்கினத் தலைவன் சுக்கிரீவனையும் அரக்கர் உளத் தலைவன் விபீஷணனையும் தம்பியாக ஏற்று வாழ்ந்தவன் கோசல நாடுடையவர்களன் என்று போற்றப்படுகிற ராமன். அடுத்து வில்லின் பெருமை கூறும் ராமகாதை கூறும் தம்பியர் சிலரை கண்டனால் கந்த புராணம் காட்டும் தம்பி ஒருவனை காண்போம். சிவனருள் பெற்றவன் சூரப்பன்மன். அவன் ஆறிருண் தடந்தோன் ஆறுமுகனை பாலன் என்று கருதி அவனோடு பொருது மைந்தரை இழக்கிறான். தம்பி சிங்கம் அவனை போருக்கு அனுப்புகிறான். மைந்தரையும் மதிசால் அமைச்சரையும் இழந்த சூரப்பன்மனுக்கு அறிவுரை கூறத் தொடங்கிய அருமை தம்பி சிங்கம் அவனின் அறிவுரை தமையனுக்கு நஞ்சாக தோன்றுகிறது. கெடுமதி கண்ணுக்கு தெரியாதல்லவா, கந்தனாம் ஒருவனை கடது பெற்றிடி வந்து உன்னை காண்பன் என்று வஞ்சனம் கூறி போர்மேர் சென்று மடிந்து கோல் பெறுகிறான் சிங்கமுகன். வேறு ராமகாதையும் கந்த புராணமும் காட்டும் தம்பியர் வரலாறு செய் நன்றி மறவாத வேகத்துக்கு கடமை உணர்ச்சிக்கு உண்மை அன்பிற்கு ஒரு பிறப்பிடம் என்பது ஒரு பெருமை என்பது.